தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண் குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்களை எழுதும் பொருட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. திருமண உதவி திட்டம் என்பது பெண்களின் திருமணத்திற்காக பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு திருமண நிதி உதவி மற்றும் திருமாங்கல்யம் செய்வதற்கு தங்க நாணயம் அளிக்கும் வகையிலும் பெண்களின் உயர்கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையிலும் செயல்படுத்தப்படும் தலையாய திட்டமாகும். 1968 முதல் முதலாக கலப்பு திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்டு பின்னர் படிப்படியாக 5 வகையான திருமண உதவி திட்டங்கள் பின்வருமாறு செயல்படுத்தப்படுகின்றன. 1968 கலப்பு திருமண திட்டம், 1975 டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம், 1982 ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை திருமண நிதி உதவி திட்டம். திருமண உதவி திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு முதல் முதலாக நிதி உதவியாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிதி உதவி தொகையானது படிப்படியாக 2000, 5000, 10000, 15000, 20000 மற்றும் 25000 உயர்த்தப்பட்டு 16/5/2011 வரையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. 17/5/2011 அன்று முதல் நடைபெறும் திருமணங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 25000 நிதியுதவியுடன் திருமணங்களையும் செய்வதற்கு 4 கிராம் தங்க நாணயத்தை சேர்த்து வழங்கியதும் மற்றும் பட்டப்படிப்பு பட்டாய படிப்பு படித்த பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி தொகை 25 லிருந்து 50000 உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வந்தது. இதையடுத்து 4 கிராம் எடையுள்ள வழங்கப்பட்டு வந்த தங்க நாணயம் 23/5/2016 முதல் 8 கிராம் தங்க நாணயமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. மூவலூர் ராமமூர்த்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் இவ்வாறு. 1. மூவலூர் ராமமூர்த்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டமான ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்கள் கல்வி பயில்வதை ஊக்கப்படுத்தவும் பொருட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கீழ் தகுதியான பயனாளிகளை கண்டறிய வறிய நிலை கோட்டிற்கு உட்டியலில் உள்ளவர்களை கண்டறிதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நேர்வு தொடர்பாக 9/2/2002 அன்று நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுடன் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆய்வின் விவரம் பின்வருமாறு. ஏழைய திருமண உதவி திட்டங்களை காட்டிலும் மூலூர் ராமமூர்த்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் சராசரியாக 150000 விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொகைக்கு ஏற்ப விண்ணப்பங்கள் தீர்வு செய்யப்படுகின்றன. தீர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் போக மீதமுள்ளவை நிலுவையாக வைத்து அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் தங்க நாணயம் கொள்முதல் செய்யப்படுவதற்கும் நிதியுதவி தொகை வழங்குவதற்கும் சராசரியாக 760 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருமண உதவி திட்டத்திற்கு கடந்த 7 ஆண்டு காலத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு விவரத்தில் சுருக்கம் பின்வருமாறு. 2015-16 முந்தைய விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்தது 1,39,037. நடப்பாண்டில் பெறப்பட்டது 1,63,739. அதில் நிறைவேற்றப்பட்டது 1,61,616. இது போன்ற படிப்படியாக எடுத்தால் அப்ப கூடுதல் நிலுவை 1,41,130. இப்படியே எடுத்துட்டு போனால் 2017-18 பிறகு 1,41,000 சொச்சம் பாக்கி, 17-18 1,78,000 சொச்சம் பாக்கி, 18-19 2,58,000 சொச்சம் பாக்கி, 19-20 சிறிது குறைக்கப்பட்டு வெறும் 2,50,000 பாக்கி, 20-21 2,87,000 பாக்கி, இந்த ஆண்டு 3,34,913 விண்ணப்பங்கள் பாக்கி இருக்கின்றன. அதாவது 2018-19 இருந்து நிலுவையில் 4 ஆண்டுக்கு மேல் இருக்கிற விண்ணப்பங்கள் இன்றைக்கு பாக்கி இருக்கின்றன. இதை எல்லாம் தீர்க்கணும் என்றால் சுமார் 3,000 கோடி நிதி தேவைப்படுகிறது. இது மட்டுமின்றி இந்த திட்டங்கள் எல்லாம் ஆய்வு செய்தால் பல இடங்களில்
யாருக்கு 25,000 தகுதி யாருக்கு 50,000 தகுதி யார் வறுமை கோட்டில் இருக்கிறார்கள் என்ற ஆய்வில் பல பிளவுகள் தெரிய வருகின்றன. இது 760 கோடி ஒரு ஆண்டுக்கு ஒத்திவைக்கும் நேரத்தில் 3,000 கோடி ஒரே ஆண்டில் நிலுவையில் இருக்கிறதை தீர்த்தால்தான் இந்த திட்டத்தோட மூல இலக்கை அடைய முடியும். இதோடைய இலக்கு என்ன? திருமணம் செய்யும் நேரத்தில் கடனுக்கு போய் தேவையில்லாமல் அன்றைக்கு ஊக்குவிக்கும் வகையில், அது ஏன் 2 வகையாக கொடுக்குறோம், 25,000 சில பேருக்கு, 50,000 சில பேருக்கு, கூடுதல் படித்தவர்களுக்கு 50,000, அதனால் படிக்காத அந்த அளவு படிக்காதவர்களுக்கு 25,000, கூடுதல் படிப்பிற்காக ஊக்கம் கொடுக்கிறதாக 50,000. இந்த அடிப்படையில் இவை ரெண்டும் சரிபார்த்து பார்த்தால் இந்த திட்டத்தில் பல பிளவுகள் திருப்பி திருப்பி தெரிய வருது. இந்த வறுமை கோட்டின் அடிப்படையில் இருக்கிறவர்களை பட்டியல் டிப்ஸ் TIPPS என்ற ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி அந்த டேட்டா பேஸுக்கும் ஏற்கனவே இருக்கிற விண்ணப்பத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 3,00,000 பாக்கி இருக்கிற நிலுவையில் இருக்கிற விண்ணப்பங்களில் வெறும் 24.5% தான் அந்த டிப்ஸ் டேட்டா பேஸில் தகுதி உள்ளவர்களாக தெரிய வருகிறது. அப்போ 4 1/4 தான் அந்த வறுமை கோட்டு தகுதி தெரிய வருது, 3 பேருக்கு அப்படி இல்லை. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, இந்த சரியான நேரத்தில் வழங்கப்படவில்லை என்றால் காலம் தள்ள தள்ள பல பிளவுகள் அதில் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் சில உதாரணங்கள், தகுதியற்ற பயனாளிகளுக்கு பயணங்கள் வழங்குவதல், இதெல்லாம் வந்து சிஏஜி ரிப்போர்ட்ல தணிக்கை அறிக்கையில் இருக்கிற கண்டுபிடிக்கப்பட்ட தவறுகள், இது நாங்கள் சொல்ல சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்குது. திட்டத்தின் இலக்கான திருமணத்திற்கு முன்னர் பயணங்கள் வழங்காமை, தவறுகளாக சான்றிதழ்களை பதிவேற்றுதல், 3 முறையான திட்டமிடுதல் இன்மை, 4 ஏழை பெற்றோருக்கு உரிய காலத்தில் பயணங்கள் வழங்காமை, 5 வருமான சான்று இணைக்கப்படாமல் உள்ள விண்ணப்பங்களுக்கு பயன்கள் வழங்கியது, வருமான சான்றின் உரிய அலுவலரின் சான்றின்மை, குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 என்ற நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிதியை கூடுதலாக வருமானம் பெற்றோர்களுக்கு விண்ணப்பங்கள் பயணங்கள் அளிக்கப்பட்டது, 5வது வகுப்பு படித்தவர்கள் சான்றுகள் பெறாமல் பயன்கள் வழங்கப்பட்டது. பழங்குடியினருக்கு அதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன், 5வது வகுப்பு வழங்கணும். இதே போல் நான் படிச்சு கொண்டே போகலாம். அதனால இத்தனை பிளவுகள் இருந்தது இந்த திட்டத்தில். அப்போ இந்த திட்டத்தை உண்மையாக பயன் சேர்க்கணும் என்றால் ஏதாவது எந்த இலக்குக்காக நம்ம ஆரம்பித்தோம், இலக்கு கல்விக்கு ஊக்கம் கொடுக்கணும், இலக்கு திருமணத்தின் போது கடன் வரக்கூடாது. அப்போ கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு இன்னும் தாலிக்கு பணத்தை கொடுக்கவில்லை என்றால் எப்படி அவங்க கல்யாணத்தை நடத்திருப்பாங்க? கடன் வாங்கிதான் நடத்திருப்பாங்க. இது கடனை அளிக்கிறதுக்காக இது இருந்திருந்தால் 4 வருடம் எப்படி, இப்போ 4 வருடம் கழிச்சா தாலி வாங்க போறாங்க, கல்யாணம் பண்ணும்போது தானே தாலி வாங்குறாங்க. அதனால் இந்த 4 வருஷம் இந்த ஸ்டாப் ஆனதுனாலேயே இந்த திட்டம் செயல்முறைக்கு திருப்பி கொண்டு வருவதற்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ கல்வி ஊக்கத்தை மிகைப்படுத்தி இதுதான் நம்மளுக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இதை கல்வித்தொகையாக மாதம் மாதம் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக பயனடையும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான் நேற்று நேரில் பேசின கருத்தை இன்றைக்கு பேசுகிறேன். ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் என்றதுதான் முக்கிய இலக்காக இருந்திருக்கலாம். இன்றைக்கு 52% நம்மளுக்கு க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கும்போது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டிய திராவிட இயக்கத்தில் வந்தவர்கள் நாங்கள். அப்போ அவங்களுடைய சுதந்திரத்தையும் சுய வேலை வாய்ப்பு தொழில் ஆரம்பிக்கிற தன்மையும் ஊக்குவிக்கிறது தான் எங்களுடைய கடமை என்றதனால் இவை திட்டத்தை ஏற்கனவே பிளவில் இருந்த 4 வருடம் பின்தங்கி இருந்த 24% தான் முறையாக இருக்கிற விண்ணப்பங்கள் இருந்த 10க்கு மேல் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சிஏஜியால் திட்டத்தை சீரமைத்து முதல்வர் அறிவுரையில் இந்த புது திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இது நல்ல செயலாகத்தான் சமுதாயத்தில் கருதப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் விளக்கம் வேணும், இன்னும் தகவல் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்.